வெல்கம் டு இது என் சமையல் நம்ம நம்ம ஒவ்வொரு உணவிற்கும் கடவுளுக்கும் விவசாயிகளுக்கும் நன்றி சொல்வோம் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது உளுந்த வடை அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் நான் இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து நான் உளுந்து எடுத்திருக்கேன் இது வந்து கரெக்டாக வந்து டூ ஃபிஃப்டி கிராம் உளுந்து இருக்குது இது வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஒரு ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் அதாவது உளுந்து வந்து ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நல்லா ஊறிடும் அதுக்கு பிறகு நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு நான் வந்து தனியாக இன்னொரு பாத்திரத்தில் வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன் இதையும் நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிடலாம் நம்ம அப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த உளுந்து வந்து நம்ம போட்டிருந்த உளுந்து வந்து இப்போ நல்லா ஊறிட்டு வருங்க ஒரு ஒரு மணி நேரத்தில் இந்த மாதிரி நல்லாவே ஊறிட்டு இனிமேல் வந்து இதை வந்து நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து அதில் உள்ள தண்ணியெல்லாம் நான் எரித்து வச்சுருக்கேன் இப்போ கிரைண்டரில் வந்து இதில் வந்து நான் இப்போ கால் கிலோ உளுந்து போட்டிருக்கேன்னா இதையே வந்து நான் ரெண்டு டைமாக தான் அரைப்பேன் ஒரே டைமில் அரைக்க மாட்டேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து உளுந்து போட்டிருக்கேன் இதில் வந்து தண்ணி ஊற்றும் போது எப்படி ஊற்றணும் அப்படின்னாச்சுன்னா அந்த பாருங்கள் நான் கையில் வந்து இப்படி ஒரு கையளவு நான் எடுக்கலாம் இதுதான் ஃபஸ்ட்டு வந்து நான் அரைக்கும் போது இப்படி ஒரு கையளவுக்கு தான் தண்ணி ஊற்றுவேன் அது வந்து ஓரளவு நல்லாவே அரைக்க விட்டுருவேன் நல்லா ஓரளவு நல்லா அரைஞ்சி வந்துக்கிட்டு இருக்கும் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மாவு வந்து ஓரளவு நபருங்க இந்த மாதிரி அரைக்க ஆரம்பிச்சிடும் ஆனாலும் கொஞ்சம் நர நிறனு இருக்கும் இப்போ வந்து இன்னொரு டைம் அதே மாதிரி தண்ணி வந்து ஒரு கையளவுக்கு நீங்கள் ஊற்றுனா போதும் இதுக்கு மேலே நம்ம வந்து உளுந்துக்கு வந்து தண்ணி ஊற்றவே கூடாது இதை வந்து நல்லா அப்படியே அந்த சைட்லலாம் அந்த முழு உளுந்து இருந்ததுன்னா அதை வந்து கொஞ்சம் அப்படியே எடுத்து எடுத்து விட்டுருங்க நல்லா எடுத்து விட்டு இது மினிமம் வந்து ஒரு ஆறு இல்லைனா ஏழு நிமிஷத்துலேயே நல்லா அரைப்பட்டுரும் பாருங்க அந்த மாதிரி அழகாக அரைப்பட்டுரும் கெட்டியாக தான் அந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கும் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கிடுங்க இந்த பாருங்க ஃபுல்லுமே நல்லா அரைப்பட்டுட்டு அதாவது அவ்வளோ சாஃப்டாக அரைப்பட்டுரும் இது ஆனால் கெட்டியாக இருக்கும் இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு இதே மாதிரி நம்ம அந்த மீதி உள்ள உளுந்து இருக்குல்ல அந்த மீதி உள்ள உளுந்தையும் இதே மாதிரி போட்டு ஃபஸ்ட்டு வந்து அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்ணி ஊற்றி ரெண்டாவது நல்லா ஓரளவு அறப்பட்ட உடனே அதே மாதிரி இன்னொரு டைமும் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு அதாவது கால் கிலோ உளுந்துக்கு கிட்டத்தட்ட நான் அரைக்கும் போது நாலு கைப்பிடி அளவு அதாவது அந்த கை அளவு தான் அந்த கையில் எடுத்து ஊற்றுறதுல அந்த அளவுக்கு தான் நான் தண்ணி ஊற்றுவேன் அதுக்கப்புறம் அந்த பச்சரிசி நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த பச்சரிசியும் நான் லாஸ்ட்டாக அரைக்கும் போது அதையும் சேர்த்து இதில் வந்து நான் போட்டுருவேன் அதுவும் இதுவடி சேர்த்து நல்லா அரைபடட்டு இப்போ வந்து நல்லா மைப்போல் அரைப்பட்ட உடனே நம்ம வந்து இதை ரெண்டாவது நம்ம எடுத்துடலாம் ஏன்னா சைடில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க அந்த முழு உளுந்து எதுவும் இருக்கா அப்படின்ட்டு பாருங்க இப்போ இந்த பச்சரிசியும் போட்டாச்சு அதுவும் சேர்ந்து நல்ல மைப்போல் அரைப்பட்டுரும் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் ஊற்றிடவே கூடாது ஏன்னா நான் வந்து சில நேரம் கல் உப்பு போட்டு இதிலே போட்டு அரைப்பேன் ஆனால் இன்றைக்கி அப்படி அரைக்கல தனியாக தான் மாவு உப்பு போட்டு தான் நான் வந்து வடை விட போகிறேன் ஏன்னா சிலவங்களுக்கு வந்து அளவு தெரியாமல் நிறையா போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மாவு இன்னும் வந்து அந்த உப்பில் உள்ள அந்த தண்ணினால ரொம்ப லூஸ் ஆகிரும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ரெண்டாவது நீங்கள் வந்து உப்பு சேர்க்குறது ரொம்ப கரெக்டாக இருக்கும் எடுத்து வச்சுட்டு பிறகு நீங்கள் போடுங்க இந்த பாருங்கள் இப்போ வந்து மாவு நல்லா அரைப்பட்டு அந்த பச்சரிசியும் சேர்ந்து நல்லாவே அரைப்பட்டுட்டு இப்போ வந்து அதே மாதிரி எடுத்து வச்சிடலாம் இதை தனியாக அதாவது நான் வந்து கரெக்டாக நாலு கைப்பிடி அளவுக்கு தான் இதில் வந்து தண்ணி ஊற்றியிருக்கேன் அதுக்கு மேலே நான் ஊற்றவே மாட்டேன் இது வந்து என்னோட மெத்தடு நான் இந்த மாதிரி தான் நான் வந்து அரைப்பேன் அதுக்கப்புறம் மிக்ஸியில் வந்து நான் போட்டு அரைக்கவே மண்டை என்றைக்குமே எனக்கு வந்து அது சரியாக வராது அது என்ன காரணம்னு எனக்கு தெரியாது ஏன்னா சிலவங்களாம் வந்து மிக்ஸியில் அரைச்சேமாங்க ஆனால் எனக்கு வந்து அது செட் ஆகாது நான் வந்து கொஞ்சமாக இருந்தால் கூட இந்த மாதிரி கிரைண்டரில் போட்டு தான் நான் நல்லா அரைச்சி எடுத்துருவேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கரெக்டான பக்குவமாக வந்து இந்த உளுந்து வந்து நல்லா அரைப்பட்டு கரெக்டாக வடை போடுறதுக்கு கரெக்டான பக்குவமாக எனக்கு வந்து கிடைக்கும் அதனால் நான் இந்த மாதிரி தான் நான் எப்பவுமே பண்ணுவேன் இப்போ பாருங்கள் இந்த மாவு நான் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவு ரெண்டு பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்து போட்டுடலாம் இது கூட வந்து நான் இன்னும் கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்ப்பேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு அவ்வளோந்தான் வேறு எதுவுமே இதில் வந்து நான் போட மாட்டேன் அதாவது இது வந்து நார்மலாக ஆர்டர் தான் நம்மளுக்கு மிளகு கேட்டாங்க அப்படின்னா நான் மிளகு போடுவேன் அப்படி இல்லைனா பச்சை மிளகு வந்து வேணும் அப்படின்னாலும் நான் போடுவேன் இது நார்மலாக நம்மளுக்கு ஒரு பத்து வடை இன்றைக்கி காலையில் ஆர்டர் தான் ஏன்னா வந்து என் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி காரமாக இருந்தது அதாவது வடை சாப்பிடும்போது வாயில் தட்டுப்பிட்டுச்சு அப்படின்னா பிடிக்காது மோஸ்ட்லி ஆனால் நான் நார்மலாக எப்பவுமே உளுந்த விட அப்படின்னா வெங்காயம் மல்லி இலை உப்பு இது மட்டும்தான் போடுவேன் மிளகு பச்சை மிளகாயெல்லாம் போடுறது கிடையாது அப்படி கஸ்டமர் யாரும் கேட்டாங்கன்னா போடுவேன் என்ன பாருங்கள் இப்போ வந்து அந்த மாவு நம்ம எடுத்து வச்ச மாவு இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தது அதுக்காக இன்னொரு கைப்பிடி அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இதுதான் அதாவது மொத்தமாக நான் கால் கிலோ உளுந்து நனையை போட்டு நான் அரைக்கேன் அப்படின்னா என் கையளவுக்கு வந்து அஞ்சு டைம் வந்து நான் தண்ணி ஊற்றுவேன் இதுக்கு மேலே ஒரு டிராப்ஸ் கூட நான் தண்ணி ஊற்ற மாட்டேன் இப்போது பாருங்கள் நம்ம அஞ்சாவது டைமாக இதில் தண்ணி ஊற்றும் போது அந்த மாவு கரெக்டான பதமாக அந்த லூஸாக இப்போ அதில் போடும்போதே உங்களுக்கு தெரியும் கெட்டியாக விழாது நல்லா கரெக்டான பக்குவத்தில் அது விழு பாருங்கள் இந்த மாதிரி போடுறது தான் கரெக்டான பக்குவம் இது வந்து என்னோடய முறை தான் நான் எப்படி பண்ணுவேனோ அதுதான் நான் உங்களுக்கு இதில் சொல்லி கொடுக்கேன் அப்புறம் தனியாக ஒரு பவுலில் நல்ல தண்ணி வச்சு நம்ம வந்து அதில் கையை தொட்டுவிட்டு இந்த மாதிரி எடுக்கணும் எடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா எந்த பக்குவமே அந்த உள் பக்கத்தில் அந்த மாவு ஒட்டியிருக்காது இதுதான் கரெக்டான பதம் இப்போது வந்து கையில் அந்த மாவு இப்படி வச்சு இந்த பெருவரலை வச்சு இப்படி விரித்து விட்டுட்டு அந்த பெருவர்கள வச்சு நடுப்பகுதியில் ஒரு ஹோல் மாதிரி போட்டுட்டு நீங்கள் இப்படி என்னக்குள்ளே போட்டுட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இதுதான் கரெக்டான பக்குவம் நான் இப்போ போடுவேன் பாருங்கள் நம்ம வந்து இரும்பு சட்டியில் தான் மோஸ்ட்லி ஆர்டர்லாம் வந்துச்சுன்னா போடுவேன் ஏன்னா இதுதான் நல்லா சூடு தாங்கும் அதனால் வீட்டுக்கு போடாதான் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த சின்ன சட்டியில் நம்ம போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த மாதிரி கையில் தண்ணியை தொட்டுட்டு நான் அந்த மாதிரி தான் போடுவேன் இதில் வந்து கரெக்டான பதம் என்ன அப்படின்னா அந்த வடை போட்ட உடனே வடை வந்து உள்ளே எண்ணெய்க்குள்ளே போயிட்டு ரெண்டாவது மேலே எலும்பி வரும் இதுதான் கரெக்டான பக்குவம் சில நேரம் வடை போட்டாச்சுன்னா உள்ளே உட்காந்துக்கிடுவோம் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து வடை கண்டிப்பாக ஹார்டாயிடும் ஏன்னா தண்ணி வந்து கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் நான் ரெண்டாவது வடை போடுறதே பாருங்கள் இப்போ வந்து இதை உள்ளே போட்டால் உள்ளே போயிடும் அந்த இது போயிட்டு ரெண்டாவது மேலே எழுந்திரிச்சி வரும் பாருங்கள் இதுதான் கரெக்டான அளவு வடை போடுறதுக்கு இப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆயில் வந்து இழுக்கவே செய்யாது கரெக்டான மொறுமொறுப்பாகவும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் வேறு எந்த மெத்தடுமே கிடையாது இது தாங்க இதில் வந்து வேறு ட்ரிக் எதுவுமே கிடையாதுன்னு பாருங்க இப்படின்னு நான் ஒவ்வொரு வடையும் போட உள்ளே போய்ட்டு மேலே வரும் சிலவங்க நேரம் நம்ம போடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் தண்ணியை வந்து கூட கொஞ்சம் எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே போகாது மேலே அப்படியே கிடக்கும் வடை பந்து மாதிரி அப்படியே கிடக்கும் ஆனால் வந்து அது எண்ணெயெல்லாம் உறிஞ்சிரும் இந்த மாதிரி கீழே போயிட்டு உடனே எழுந்திரிச்சி வருதுன்னா கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் எண்ணெயே ஆயிலே இது இழுக்கவே செய்யாது உங்களுக்கு இதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது உளுந்த வடை போடுறதுக்கு வேறு ட்ரிக் எதுவுமே கிடையாது இது அந்த நீங்கள் வந்து அதை பழகிட்டீங்க அந்த கைப்பக்குவம் வந்துட்டு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் யார் வேணாலும் ஈஸியாக அவ்வளோ தான் அப்புறம் இன்னொன்று வந்து நான் வந்து கால் கிலோ உ உளுந்துக்கு வந்து எனக்கு வந்து கரெக்டாக பதிமூணு வடை தான் கிடச்சிது ஆனால் நம்ம வீட்டில் போடதா இருந்தால் இதை விட சின்னதாக போடுவோம் இது நம்ம கிடைக்குங்கிறதால நம்ம பெரிய சைஸில் நான் போட்டிருக்கேன் வீட்டுக்கு போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இருபது வடைக்கு மேலே கிடைக்கும் ஏன்னா சின்ன சின்ன சைஸாக தானே நம்ம போடுவோம் அதனால் இருபது வடைக்கு மேலவே உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதில் வந்து கரெக்டாக எனக்கு பதிமூணு பீஸ் தான் இதில் கிடைச்சிது ஏன்னா நம்ம கொஞ்சம் பெரிய சைஸாக போடுவோம்ல அப்புறம் அடுப்பில் சூடும் வந்து நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹீட்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா வடை போட்ட உடனே மேலே உள்ள பகுதியெலாம் கருப்பு கலரில் ஆயிரும் அதுக்கு பிறகு உள்ளே உள்ள அந்த மாவு வந்து வேகாமல் அப்படியே இருக்கும் அதனால் கரெக்டான அளவில் வந்து ஆயில் வந்து நீங்கள் வந்து சூடு பண்ணிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இந்த பாருங்கள் இப்போது எல்லா வடையும் வேக ஆரம்பிச்சுட்டு நான் வந்து இதில் வந்து டேஸ்ட்டுக்காக எந்த ஐட்டமும் நான் வந்து உள்ளே சேர்க்கிறது கிடையாது இந்த கொஞ்சமாக அந்த பச்சரிசி சேர்க்கறது தான் அது வந்து எதுக்கு அப்படின்னாச்சுன்னா அந்த கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு தான் நான் நான் நார்மலாக வீட்டில் செய்யும்போது அந்த பச்சரிசி கூட போட மாட்டேன் வெறும் உளுந்து மட்டும்தான் நான் போட்டு வந்து செய்வேன் இது கடைகளுக்கெல்லாம் நம்ம வந்து கொடுக்கும்போது என்ன அப்படின்னாச்சுன்னா அந்த அப்படி அந்த உப்பி போய் இருக்கணும் அந்த வடை அது சப்பிட்டு அப்படின்னாச்சுன்னா நல்லா இருக்காது அதனால தான் அந்த பச்சரிசி சேர்த்தது பச்சரிசி வந்து நீங்கள் அளவுக்கு மீறி சேர்த்துட்டீங்க அப்படின்னாலும் ஹார்டாக மாதிரி ஆயிரும் அளவுக்கு கொஞ்சமாக போட்டு கரெக்டான அளவில் நிதி சேர்த்திங்கன்னா வடை வந்து நல்லா மொறுனும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் இதை பிச்சு காமிக்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி